ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷன் குறித்து வெளியாகி இருக்கும் லேட்டஸ்ட் அப்டேட். மூணு வீரர்களை மட்டும்தான் அணிகள் ரீடைன் செய்யலாமா? எதற்காக இந்த ரூல்? ஐபிஎல் 2021 செகண்ட் லெக் அவைலபிலிட்டியை அறிவித்துள்ள ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஐபிஎலுக்கு அவைலபிள்? ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட்டை சேர்க்க அபிஷியல் ஸ்டெப்ஸ் எடுத்துள்ள ஐசிசி, அடுத்த இந்தியன் ஹெட் கோச் யார்? ராகுல் டிராவிட் வர்சஸ் ரவிசாஸ்திரி குறித்த லேட்டஸ்ட் தகவல், மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ் யூஷுவல் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ் இருந்தே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரெண்ட் பிரிட்ஜில் வெற்றி பக்கத்தில் வந்துட்டு மழையால் அந்த வெற்றி டிராவாக மாறிடுச்சு. ஸோ இப்போது இந்த சீரீஸோட முதல் வெற்றியை தேடி இந்தியன் டீம் லார்ட்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சுக்காக இந்தியன் டீம் ஆல்ரெடி ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் டெஸ்ட்டில் கன்கஷன் சிம்டம்ஸ் காரணமாக விளையாட முடியாமல் போன மயங்க் அகர்வாலும் நெட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு அது நிச்சயம் பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆனால் கேஎல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் மயங்குக்கு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. இந்த மேட்ச்சில் மயங்க் உள்ளே வரதை விட ராகுல் ஓப்பனராக தொடர தான் எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பீங்க, ப்ரோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு. லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு எந்த வித ரெயின் ப்ரெடிக்ஷனும் இல்லை. அஞ்சு நாளும் குவாலிட்டி கிரிக்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஆனால் இது இங்கிலாந்து பாஸ், அஞ்சு நாளும் மழை அடிச்சு ஊற்றவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நோ ரெயின் ப்ரெடிக்டட், அவ்வளோதான். அண்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தொடர்ந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. கேஎல் ராகுலோட கம்பேக் குறித்து பேசியிருக்காரு சஞ்சய் மஞ்சரேக்கர். அவரோட இன்க்ளூஷனில் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவர் தொடர்ந்து 4-5 டெஸ்ட் சீரீஸில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கார். ஸோ அவருக்கு பதிலாக வேறு ஒரு பிளேயருக்கு தான் ஓப்பனர் சான்ஸ் கொடுத்துருக்கணும். பட் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் ராகுல். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காருன்னு ராகுலை பாராட்டியிருக்காரு சஞ்சு. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஸ்குவாடில் மொயின் அலியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பென் ஸ்டோக்ஸோட ஆல்ரவுண்டு ப்ராவஸை இங்கிலாந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்குவாடில் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வேணும்னு மொயின் அலியை ஆட் பண்ணியிருக்காங்க. அவர் செகண்ட் டெஸ்ட்லேருந்தே செலெக்ஷனுக்கு அவைலபிள். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் வான் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாம் சிப்லி, ஜாக் ராலி மற்றும் டேன் லாரன்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், ஆர் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஹசீப் ஹமீத், டேவிட் மலான் மற்றும் ஆலி போப்பனு இங்கிலாண்டுக்கிட்ட பேக்கப் ஆப்ஷன்ஸும் ரெடி. ஸோ கிராலி, சிப்லி, லாரன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் கொஷினை பார்த்துருவோம். லாஸ்ட் வீடியோவில் T20 பற்றி தான் கேட்டிருந்தோம். இன்னைக்கு கொஷினும் T20 கிரிக்கெட் பற்றி தான். இதுவரைக்கும் 6 T20 வேர்ல்டு கப் நடந்திருக்கு. இந்த வருடம் 7வது T20 வேர்ல்டு கப் நடக்க இருக்கு. 6 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சஸில் மொத்தம் 5 பிளேயர்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு பிளேயர் மட்டும் 2 மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கிறாரு T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில். யார் அந்த பிளேயர்? க்ளூ, அவர் கிரிக்கெட்லேருந்து பேனும் செய்யப்பட்டிருக்காரு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாம் ஆன்சர் சொல்கிறேன், ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமியின் ஹெட் பதவிக்கு அப்ளிகேஷன்களை இன்வைட் செய்துள்ள பிசிசிஐ. ராகுல் டிராவிட் வர்சஸ் ரவிசாஸ்திரி போட்டி ஆரம்பமாக. இந்தியன் யங் பிளேயர்ஸை க்ரூம் பண்ணுறதுலேருந்து இன்ஜுரி சஃபர் பண்ணுற இந்தியன் பிளேயர்ஸை ரெக்கவர் பண்ணுறது வரைக்கும் பல விஷயங்களை செய்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்சிஏ, நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமி. இந்த என்சிஏவோட தற்போதைய ஹெட்டாக த லெஜெண்டரி ராகுல் டிராவிட் இருக்கார். பட் அந்த ரோலுக்கு அப்ளிகேஷன்ஸை இன்வைட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ. August 15 தான் டெட்லைனாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூலமாக ராகுல் டிராவிட்டை அடுத்த இந்தியன் ஹெட் கோச் ரோலுக்கு பிசிசிஐ ப்ரிப்பேர் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காரணம், T20 வேர்ல்டு கப் 2021 ரவிசாஸ்திரியோட கரண்ட் கான்ட்ராக்ட் முடிவடையே இருக்குது. அவர் ரீஅப்ளை செய்ய வாய்ப்பு இருந்தாலும் ராகுல் டிராவிடும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் போட்டி கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்தோ மேலே சொன்ன என்சிஏ ஹெட் போஸ்ட்டுக்கே ராகுல் டிராவிட் ரீஅப்ளை பண்ணலாம். அப்படி டிராவிட் ரீஅப்ளை பண்ணால் தென் அவர் ஹெட் கோச் ரோலுக்கான போட்டிக்கு வரமாட்டார்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா தென் T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரவிசாஸ்திரி வர்சஸ் ராகுல் டிராவிட்னு ஒரு ஹெவி வெயிட் போட்டி ஃபார் இந்தியன் ஹெட் கோச் ரோலை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த கான்டெஸ்ட் ஏற்பட்டால் நீங்கள் யார் சைடு? 2028 எல்ஏ ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட்டை சேர்க்க முனைப்புடன் இருக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி. ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் மாதிரியான ஈவெண்ட்ஸில் கிரிக்கெட் இதுவரைக்கும் சேர்க்கப்படலை. காமன்வெல்த் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் 2022 உமன்ஸ் கிரிக்கெட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டை மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸில் ஆட் பண்ணுறதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க ஐசிசி மற்றும் அதர் கண்ட்ரீஸ்.
ரொம்ப முக்கியமாக ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட்டை சேர்க்க தங்களோட இன்டென்ஷனை அஃபீஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க ஐசிசி. இதுவரைக்கும் 1900வது ஆண்டு ஒலிம்பிக்ஸில் மட்டும்தான் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டிருந்தது. பாரிஸில் நடத்தப்பட்ட அந்த ஒலிம்பிக்ஸில் கிரேட் பிரிட்டன் மற்றும் ஹோஸ்ட்ஸான ஃப்ரான்ஸ் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸை தோக்கடிச்சு கோல்டு மெடலை வின் பண்ணாங்க கிரேட் பிரிட்டன். இப்போது அதை தொடர்ந்து 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக்ஸ், அதாவது 128 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட்டை சேர்க்க ஐசிசி முனைப்புடன் இருக்காங்க. இது குறித்து பேசியிருக்கும் ஐசிசி சேர்மன் கிரெக் பார்க்லே என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரிக்கெட்டோட லாங் டேர்ம் ஃபியூச்சரில் ஒலிம்பிக்ஸையும் ஒரு பார்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். மோர் தேன் பில்லியன் ஃபேன்ஸ் கிரிக்கெட்டுக்கு இருக்கிறதால ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் ஆட் பண்ணும்போது அது கிரிக்கெட் அண்ட் ஒலிம்பிக்ஸ் ரெண்டுத்துக்குமே பெனிஃபிட்டாக அமையும்னு சொல்லியிருக்காரு கிரெக் பார்க்லே. எப்படியோ இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்போர்ட்டை ஒலிம்பிக்ஸில் சேர்க்க போகிறாங்க, அது நமக்கு குட் நியூஸ் தான். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் ரிட்டன்ஷன் மற்றும் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட்டிங் ஹெட்லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். T20 வேர்ல்டு கப்கான நியூசிலாந்து ஸ்குவாட் ரீசெண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கேன் வில்லியம்சன் தலைமையிலான அந்த ஸ்குவாடில் ராஸ் டெய்லர் மற்றும் காலண்ட கிராண்ட்ஹோம் ஆகிய கீ பிளேயர்ஸோட பெயர்கள் மிஸ்ஸிங். இங்கிலீஷ் ஓப்பனர்ஸ் ராரி பேர்ன்ஸ் மற்றும் டாமினிக் சிப்லியோட பேட்டிங்கை பார்க்கும்போது கிளப் கிரிக்கெட்டர்ஸ் கூட இவங்களை விட பெட்டராக ஆடுவாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் லெஜெண்ட் ஷெஃப்ரி பாய்காட். ஆல் ஓவர் த வேர்ல்டு T20 கிரிக்கெட்டில் 400 விக்கெட்ஸை பிராவோவுக்கு அடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சிஎஸ்கேவின் பராசக்தி எக்ஸ்பிரஸ் இம்ரான் தாஹிர். மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு ஃபார்மர் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் கிறிஸ் கெய்ன்ஸ். த 100 இருக்கிற மாதிரி கட் ஆஃப் டைம்ஸை வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தா ஐபிஎலோட குவாலிட்டி குறைஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு மும்பை இந்தியன்ஸோட ஹெட் கோச் மஹேலா ஜெயவர்தனே. ஃபைனலாக ஐபிஎல் மேட்டருக்கு வருவோம். முதல்ல பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி மேட்டரை பற்றி பார்த்துட்டு ஆக்ஷன் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான சீரீஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஐபிஎலோட கிளாஷ் ஆனாலும் எந்த ஒரு ஐபிஎல் பவுண்டு பிளேயரும் அந்த ஸ்குவாடில் இல்லை. ஃபின் ஆலன் மட்டும் இருக்காரு, ஸோ அவர் ஐபிஎல் ஆடமாட்டாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா நியூசிலாந்து பிளேயர்ஸும் ஐபிஎலுக்கு அவைலபிள். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க போட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸோட விருப்பத்துக்கு விட்டுட்டாங்க. யாரெல்லாம் போகணுமோ சொல்லுங்கள், என்ஓசி கொடுத்துட்றோன்னு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா. ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் படி பேட் கமின்ஸோட பார்ட்டிசிபேஷனில் டவுட் இருக்குது. காரணம், அவரும் அவரோட ஒய்ஃபும் ஐபிஎல் டைமில் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்மின்ஸ் விலக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஸ்டீவ் ஸ்மித், மார்க்கஸ் ஸ்டானிஸ், நேதன் கவுண்டர் நைல், கிறிஸ் லின் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் தங்களோட பார்ட்டிசிபேஷனை த டெலிகிராஃப்க்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டேவிட் வார்னரோட அரைவலில் மட்டும் டவுட் இருந்துச்சு, ஆனால் அவரே ஐ ஆம் கம்மிங்னு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்திட்டாரு. இதெல்லாம் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி பற்றி. August 13 அவைலபிளாக இருக்கிற சிஎஸ்கேவின் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் யூஏஇ செல்ல இருக்கிறதா சிஎஸ்கே சிஇஓ பிடிஐக்கு சொல்லியிருக்காரு, இன்க்ளூடிங் தல தோனி. சரி, இப்போ மெகா ஆக்ஷன் மேட்டருக்கு வருவோம். ஒவ்வொரு மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியும் ரிட்டன்ஷன்ஸுங்கிற விஷயத்தில் ஐபிஎலோட ஆண்ட பரம்பரையான சிஎஸ்கே மும்பைக்கும் ஆர்ஆர் பஞ்சாப் மாதிரி முன்னேறி வரும் பரம்பரைகளுக்கும் சண்டை நடக்கும். நிறையா ரிட்டன்ஷன்ஸ் வேணும்னு சிஎஸ்கே அண்ட் எம்ஐ சொல்ல, புதுசாக பில்டு பண்ண விரும்பும் டீம்ஸ் ரிட்டன்ஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த முறையும் அதே விஷயம் நடந்திருக்கு. ரீசெண்டாக டெல்லியில் ஐபிஎலை நெக்ஸ்ட் இயர்லேருந்து 10 teams எப்படி நடத்தலாம்னு டிசைட் பண்ண ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க பிசிசிஐ மற்றும் அஃபீஷியல்ஸ். இப்போ மறுபடியும் இந்த ரிட்டன்ஷன்ஸ் டிபேட் எழுந்திருக்கு. ஒரு குரூப் கண்டிப்பாக ரிட்டன்ஷன்ஸ் வேணும்னு சொல்ல, இன்னொரு குரூப் அப்படி ரிட்டன்ஷன்ஸ் வச்சா புதுசாக வர டீம்ஸுக்கு அது மைனஸ் அமையும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ரிட்டன்ஷன்ஸ் வேணும்னு டிசைட் பண்ணதாக தான் செய்திகள் வருது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரிட்டன்ஷன்ஸ் பற்றியும் கிளியர் நியூஸ் இல்லை. ஆனால் 3 வரைக்கும் ரிட்டைன் பண்ணலான்னு கிரிக் பஸ்ஸில் போட்டிருக்காங்க. இந்த 3 நம்பர் வித் ஆர்டிஎம்மா ஆர் வித்தவுட் ஆர்டிஎம்மானு கிளியர் டீட்டெயில் இல்லை. ஈவன் ஆர்டிஎம்ங்கிற கான்செப்ட் கூட வரும் மெகா ஆக்ஷனில் இல்லாமல் கூட போகலாம். எனிவே, லெட்ஸ் வெயிட் ஃபார் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். வீடியோவில் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நாம சில எடிட் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், அதை டவுன்லோட் பண்ண டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கிரிக்கெட் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண கிளப் ஹவுஸில் TCN அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷனில் 2 teams வர இருக்கிறதால ரிட்டன்ஷன் பாலிசி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? ஒருவேளை 3 தான் ரீட்டைன் பண்ணலான்னா உங்கள் ஃபேவரட் டீம் எந்த 3 ரீட்டைன் பண்ணுவாங்க? இந்தியாவோட அடுத்த ஹெட் கோச்சாக ராகுல் டிராவிட் வந்தால் நல்லாயிருக்குமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். 2 வேர்ல்டு கப் T20 ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய ஒரே வீரர் இஸ் மார்லன் சாம்வேல்ஸ். கிரிக்கெட்லேருந்து 2 பேன் ஆகி இருந்தாலும் 2012 அண்ட் 16 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் மாஸ் காட்டினார் மார்லன் சாம்வேல்ஸ்.
ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு டிசிஎன் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட் இஃப் யூ கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.